ஃபஸ்ட்டு நம்ம ராகி புட்டுக்கு வந்து மாவு வருவிடலாம். ஸோ இதில் ஒரு கப் வந்து வறுத்த ராகி மாவு இருக்குது. ஸோ வறுத்த ராகி மாவு உங்ககிட்ட வந்து பச்சை ராகி மாவுனா கொஞ்சம் வறுத்துக்கோங்க, இல்லைனா லைட்டாக பச்சை வாட் அடிக்கும். ஸோ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம வந்து புட்டுக்கு வருவோம்ல, அது மாதிரி தான், சேம் கான்செப்ட். நல்லா வருவிடுங்க. ஸோ ஃபுல்லாக வறுத்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். புட்டுக்கு மட்டும் எப்படின்னா, இப்படி எடுத்துகிட்டு இப்படி பிடிச்சிங்கன்னா இப்படி பிடிக்கணும், அதுக்கப்புறம் இப்படி உடச்சி விட்டிங்கன்னா உடச்சி விழுந்துடணும். ஸோ இதுதான் புட்டுக்கு வருவக்கூடிய பக்குவம். ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து அந்த குழலில் வச்சிடலாம். ஸோ நம்ம பேம்பு குழல் வாங்கணும் தெரியுமா, நான் பேம்பு பிரியாணி பண்ணல, இதில் தான் புட்டு அவிக்க போகிறேன். ஸோ இதில் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இதில் ஒரு சிப்பல் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை வந்து பேஸில் போட்டுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம நார்மல் புட்டு அவிக்கிறது மாதிரி தான், தேங்காய் ஃபஸ்ட்டு. ஸோ ஒரு லேயர் ஃபுல்லாக தேங்காய், அதுக்கப்புறம் நம்மளோட ராகி இது. ஸோ இப்போ மறுபடியும் ஒரு லேயர் தேங்காய். அதுக்கப்புறம் ராகி மாவு. இப்போ வந்து ஒரு லேயர் தேங்காய். ஸோ இப்போ இதுக்கு வந்து இந்த மூடி கொடுத்துருக்காங்க, இந்த மூடியை போட்டு நம்ம ப்ரெஷர் குக்கருக்கு மேலே நான் வச்சிட போகிறேன், நம்ம நார்மலாக வைக்கிற மாதிரி. ஸோ இப்போ வந்து நம்ம அரிசி புட்டு வந்து வருவிடலாம். அதே மாதிரி அரிசி மாவு, புட்டு மாவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஸோ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு சேம் இது தண்ணியை ஊற்றி ஊற்றி இதே மாதிரி புட்டுக்கு வருகிற மாதிரி வருவிடுங்க. மாவுடா மாவு எங்கேயும் போல, என்னதான் இருக்கு. இது ஒன்று விளையாடக்கூடிய மாவு கிடையாது, இது புட்டு அவிச்சு தரேன்னா. ஸோ இப்போ வந்து புட்டு அவிஞ்சிருச்சு, நம்ம இப்போ இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ பேம்பு புட்டு வந்து அவ்வளோ வாசனைங்க, செம்ம ஃப்ளேவர் சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்கு. ராகி புட்டு, இது நம்மளோட அரிசி புட்டு, சூப்பராக ரெடி ஆச்சு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.